டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் ஜப்பான் செல்ல இருக்கும் நிலையில் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கலந்துரையாடவிருக்கிறார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுடன் பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களும் ஜப்பான் செல்ல இருக்கின்றனர். வீரர்களின் முதல் குழு வருகிற 17ஆம் தேதி டோக்கியோ புறப்பட்டு செல்ல இருக்கிறது. இந்த நிலையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரையாட இருக்கிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கலந்துரையாடலில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் நிசித் பிரமாணிக், சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். விளையாட்டு வீரர்களின் குடும்பத்தினரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். டோக்கியோவில் வீரர்களுக்கான வசதிகள் குறித்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது.